உற்சாகமான வணக்கங்கள் வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் இது டாக்டர் பார்ட்னர் அணில் கொழுக்கட்டை மாவு அவர்ட் பை ஒரிஜினல் உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்மளோட நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் அலோபதி ஆகட்டும் ஆயுர்வேதம் ஆகட்டும் சித்தா மருத்துவமனை ஆகட்டும் இது ஈவன் அக்யூ பங்சர்ல கூட இதுல எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நாங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் குறித்த தகவல்கள் கொடுக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி பிரைவேட் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க சித்த மருத்துவர் வணக்கம் டாக்டர் வெல்கம் டு தி ஷோ வணக்கம் ஓகே டாக்டர் வார வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட லைஃப் ஸ்டைல் மாற்றமும் சரி என்ன மாதிரி ஒரு எளிய மருந்துகள் நம்ம வீட்டில் சாப்பிடலாம் இத பத்தி பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பித்தப்பை கற்கள் நிறைய பேர் சொல்றாங்க இது இருந்ததுன்னா கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணணுமா இது வந்து நம்ம அதை அந்த கற்களோடயே நம்ம ஒரு அழகான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அதற்கான பதில் இது ஏன் ஏற்படுது எப்படி தடுக்கலாம்ல இருந்து பித்தப்பை கற்கள் ஸோ இதை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தப்பையில் வந்து ஆக்சுவலாக சில செக்ரீஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளில் சில மாறுபாடுகள் இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா அது யூட்டிலைஸ் ஆகாமல் கற்கள் கற்களாக வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும் ஸோ இது சித்த மருத்துவ முறையில் இது எதால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பித்த நோய் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம சர்க்காடியல் ரிதம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு மேலே வந்து லிவர் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம உறங்கணும் உறங்க போகாமல் அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் கொழுப்பு கட்டி இந்த மாதிரி வரதுக்குரிய சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ யூஸ்வலாக இந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணால் இந்த பித் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு தான் பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது வரும் ஸோ பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா இல்லை வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணுமா அப்படிங்கிற வந்து குழப்பம் வந்து மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது பித்தப்பை கற்கள் என்ன சைஸில் இருந்தாலும் ஈவன் டூ த்ரீ எம்எம்லேருந்து ஒரு லெவன் எம்எம் வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையை வந்து நம்ம ஆப்ரேஷனோ இல்லை பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸோ அதுக்கு வந்து நம்ம சீரகம் ஓமம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மெடிசன்ஸை வந்து ஒரு சூரணமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப அது வந்து நம்ம உணவு மூலம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த மெட்டபாலிசம் அங்கே நடக்கிறப்ப வந்து அந்த பித்தப்பை கற்கள் வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சி எப்படி வரும் பித்தப்பை கற்கள் கரைஞ்சி வர்றப்ப நமக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா நம்ம மோஷனில் வந்து சளி சளியாக போகும் ஸோ அந்த மாதிரி சளி சளியாக போகிறப்ப வந்து என்ன இப்போ ஒரு ஸ்டோன் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து யூரின்ல வந்து கண்டுபிடிக்கிறோம் யூரின் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி பித்தப்பை கற்கள் வெளியாகும் பொழுது வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் ஆனாலும் சரி சிறுநீரக கற்கள் ஆனாலும் சரி ரெண்டுக்குமே வந்து நெருஞ்சல் சேர்ந்த மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நெரிஞ்சில் சேர்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப பித்தப்பை கற்கள் வந்து மூவாயிரும் இனிமேல் எங்களுக்கு பித்தப்பை கற்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நெரிஞ்சில் சேர்ந்த கஷாயம் வந்து தாராளமாக எடுத்துட்டோம் ஏன்னா இந்த நைட் ஷிஃப்ட் போறவங்க எடுத்தாங்கன்னா

சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ குட் மார்னிங் பேர் என்னங்க சாந்தி பேசுறேன் ஹாய் சாந்திமா தொடர்ந்து பேசலாம் சாரி மோகனா மோகனா ஓ சாந்தி ஓ பரவாயில்லை உங்க வயசு என்ன ஆகுது என்ன கேள்வி முப்பத்தி ஆறு வயசு சரி ஓகே என்ன தொந்தரவு அதை மட்டும் சரியா சொல்லிடணும் சரியா டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் சொல்லுங்க எனக்கு ஒன் இயர்க்கு மேல யூரின் போக்குறதுக்கு பக்கத்துல செடியில வந்து ஒரு கனமான வீக்க மாட்டே இருந்தது வலி இவ்வளவு நாளா இல்ல வலி இல்லாம கனம் கனமா இருந்தது ஏறும் இறங்கும் ஏரும் இறங்கற மாதிரி இருந்தது இப்போ ஒரு ஒரு அப்போ ஒரு ஃபைவ் டேஸ் தான் வந்து வலி இருக்கு டாக்டர் கிட்ட அது கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணலாம்னு தெரியல அதான் உங்ககிட்ட எக்ஸ்டர்னலா இருக்கா இன்டர்னலா இருக்கா உங்களுக்கு அது வெளிப்புறமா இருக்கா இல்ல உள்புறமா வெளிய சரி கட்டி அதான் உள்கையில இருந்து மேலுக்கு வந்திருக்கு ஓகே ஓகே யூஷுவலாக வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த நீர் தாரைகள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து பிளாண்டர்லருந்து கீழே வர்றப்போ என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப என்னென்னா நமக்கு அந்தந்த இடத்துல வந்து லிம்ப் கிளாண்டெல்லாம் இருக்குது ஸோ அந்த லிம்ப் கிளாண்ட் வந்து தாபிதப்படுறப்ப இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வர்றப்போ என்னென்னா அந்த நீர் தாரை கீழே அந்த பைகள் வந்து சிலருக்கு இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது ஒரு கத்தாலையை வச்சு ப்ரொசீஜர் பண்ணுவோம் அதை வந்து நம்ம காமனாக இப்போ வந்து சொல்ல முடியாது கேமராவில் ஸோ நீங்கள் செல்ஃபாக வந்து பாருங்கள் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்ப அந்த வீக்கங்கள் வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி அது வெளியில் அடிக்கடி எக்ஸ்டர்னலாக வருது பார்த்தீங்களா அதுவும் உங்களுக்கு சரியாயிடும் ஓகே ஸோ நீங்கள் வந்து மருத்துவரை நேரில் சந்தித்து உங்களுக்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் பட் கட்டாயம் தீர்வு உண்டு அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க டாக்டர் ஆன் கால் வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஹலோ குட் மார்னிங் பேர் என்னங்க

அப்போ வந்து ரெண்டாவது என்னன்னா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குதுங்க அதனால காதுல வந்து நீர் இருக்குது ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு எப்போதும் நீர் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படி ரெண்டாவது சொன்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா ஆமா ஆமா எனக்கு முப்பத்தி ஏழு சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது அதனால காதுல நீர் எப்பவும் ஸ்மெல் பசங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க உங்க பையனுக்கு வந்து அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குமா ஜலதோஷம் நெஞ்சு சளி அந்த மாதிரி எல்லாம் உண்டா இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க இல்ல யூஸ்வலாக வந்து யாருக்கெல்லாம் வந்து லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்கின்ல வந்து அதை வந்து உங்களுக்கு ஒன்று டயக்னோஸ் பண்றதுக்காக காமிக்கும் ஸோ இது தேமல் மாதிரி வரும் அண்ட் இன்னொரு செகண்ட் கண்டிஷன் எதில் வரும்னா ஸ்கூல் போற பசங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம யூனிஃபார்ம்ஸ் வந்து கொடுப்போம் அந்த யூனிஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இல்லாம கொஞ்சம் பாலிஸ்ட்டு கலந்துருந்தது அப்படின்னா ஏன்னா பசங்க வீட்லயே இருக்கிறதுல வெயில்ல அந்த மாதிரி போகிறப்ப என்ன பண்ணோம்னா அந்த வெயில் பிளஸ் இந்த வேர்வை அந்த அந்த நம்ம கிளாத்தில் வந்து சில வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அந்த ஃபேப்ரிகேஷன் பண்ணுறப்ப ஸோ அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வியர்வையோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதுகளை தான் வந்து ஆரம்பிக்கும் வெள்ளை வெள்ளை தழும்புகளாக வந்து ஆரம்பிக்கும் ஸோ அது லைட்டாக வந்து என்ன பண்ணுவோம் அது அது வந்து ஆகிறது வந்து உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் ப்ளஸ் வெயில் இதால் தான் வரும் பட் ஆனால் அது நம்ம கண்டுக்காமல் அப்படியே விடுறப்ப என்ன ஆகும்னா அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பூஞ்சைகள் வர ஆரம்பிக்கிறதுனால அது அப்படியே இந்த முதுகு பகுதியிலேருந்து அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் க கழுத்து முகம் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம நினச்சிக்குவோம் இது என்ன வகையான தேமலோ இல்லை வேறு மாதிரி கூட சில பேர் பயப்படுவாங்க ஒன்றும் தேவையில்லை இதுக்கு சில வகையான பாத் பவுடர்ஸ்லாம் இருக்குது அது போட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் நுரையீரலோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் அதை சரி செய்கிறப்ப வந்து குழந்தைக்கி வந்து இது நார்மல் ஆகிடும் ஸோ நீங்கள் அடுத்து வந்து காதில் வந்து சீல் வடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த காதில் சீல் வடியுது அதுவும் வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் காதில் சீல் வடிஞ்சால் காதுக்கு மட்டும் தான் சம்மந்தம் அப்படின்னு கிடையாது அதுவும் லங்ஸோட வந்து தான் அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை வெளித்தள்ள பார்க்கும் ஸோ இந்த சைடு வர முடியனாலும் காது வழியாக வந்து சீல் வடியும் ஆனால் இந்த காதில் சீல் வடிகிறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா காதில் சீல் வடியுதா நீங்கள் வந்து தலைக்கே வந்து குளிக்காதீங்க தலையில் குளித்தா அந்த தண்ணி போய் இருந்துட்டு காதில் சீல் வடியணும் அப்போ என்ன ஆகும்னா தலைக்கு குளிக்காமல் இருப்போம் ஸோ இங்கே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அது இந்த வழியாக ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் கொஞ்சம் வந்து பஸ் வந்து ஜாஸ்தியாக தான் வரும் அதனால் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்த்து குளிங்க தலைக்கு குளிங்க ஆனால் தலை குளிச்சுட்டு நல்ல காது இதில்லாம் வந்து தொடச்சிடணும் உங்கள் லங் இன்ஃபெக்ஷனை வந்து கிளியர் பண்ணுறப்ப காதில் வர பசு நார்மலாகிடும் ஓகே அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காது முக்கு தொண்டை மூன்றும் கனெக்டாக இருக்கும் எப்பவுமே இல்லை பிரச்சனை வரும்போது டாக்டர் சொன்ன மாதிரி இந்த லங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான அறிகுறி தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இந்த அலர்ஜி சார்ந்த விஷயங்களும் சரி ஒருவேளை இந்த யூனிஃபார்ம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரில் போய் டாக்டர் பார்க்கலாம் முக்கியமான விஷயம் டாக்டர் கேட்குறீங்கன்னா டாக்டர் இப்போ நீங்கள் எப்பவுமே ஒரு டிப் கொடுப்பீங்க லைக் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேதிங் கிட்ட வந்து ஒரு சில கிட்ஸ் நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க சோ இவங்க வந்து அவங்க குளியல் பொடி மாத்தனும்னா எப்படி மாத்தலாம் என்ன விஷயங்கள் இருக்கணும் பதில இல்ல குளியல் பொடி மாத்தனும் அப்படின்னா யூஷுவலா இதுக்கு ஸ்கின் கிட் அப்படின்னு இருக்கு சோ அந்த மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த குளியல் பொடிகள்ல வந்து முக்கியமா வந்து கருஞ்சீரகம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஹைப்போ பிக்மென்டேஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரனால நம்ம தோலில் வந்து மெலனின்ங்கிற ஒரு பிக்மென்டேஷன் இருக்கும் அதுக்காக இதை தப்பாக வந்து யாரும் வந்து லூக்கோடர்மா அப்படின்னு வந்து நினைச்சிடக்கூடாது ஸோ ஒரு லைட்னிங் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரனால அது கொஞ்சம் மேலே வந்து கம்மியாகும் ஸோ அந்ததை தான் வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கருஞ்சீரகம் கார்போஹரிசி அதே மாதிரி இந்த கிச்சிலி கிழங்கு கோரை கிழங்கு இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள் வந்து பாத் பவுடராக யூஸ் பண்ணும் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி அந்த மெலனின் பிக்மென்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா அது நார்மலைஸ் ஆகும் பட் இன்டர்னல் ஹார்மோனல் ரொம்ப கண்டிப்பா அவசியம்ங்க யூனிஃபார்ம் யூ சேஞ்ச் பண்ணனும் ஆமா யூனிஃபார்ம் ஸ்கூல்ல சண்டெல்லாம் போட முடியாது யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்றதுக்கு பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம் வீட்டுக்கு குழந்தைங்க வந்தவனே நல்ல ஒரு வார்ம் வாட்டர் பாத் கொடுத்து குளியல் பொடிகள்லாம் யூஸ் பண்ணி انا அவங்க கொஞ்சம் ஹைஜீனிக்கா வச்சுக்கலாம் பட் நிச்சயமா நீங்க டாக்டர் நேர்ல பார்க்கணும் அப்படிங்கற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ குட் மார்னிங் பேர் என்னங்க குட் மார்னிங் நான் தெரிஞ்சல்ல ஃபாத்திமா பேசுறேன் மேடம் ஃபாத்திமா என்ன கேள்வி ஃபாத்திமா உங்களுக்கு

இடது கை தான் இருந்துச்சு கீழே தொங்க போட முடியாது குடைச்சல் அதிகமா இருந்துச்சு காட்டும் போது வாத நீர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு தூக்க முடியாம இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப குடைச்சல் கை உடம்பு ஃபுல்லாவே குடைய ஆரம்பிச்சிருச்சு இடது கை தூக்க முடியலன்னா ஒன்னு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் மேஜரா வந்து ஹார்டோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியா இருக்கும் உடனே ஹார்ட்டோட எனர்ஜி லெவல் கம்மியான எனக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரைட் ஹேண்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு உடம்பு ஃபுல்லாவே இப்படி கூட ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட் எனர்ஜில வந்து கம்மியா இருக்கும் சோ அதனால இருக்கப்ப உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் தூக்க முடியாம இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம கழுத்து எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கும் ஸோ அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கப்ப அந்த வழியாக வர நரம்புகள் நசுங்கப்படுறப்பையும் உங்களால் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து தூக்க முடியாமல் இருக்கும் ஸோ இது தூக்க முடியாமல் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஒர்க் வந்து நம்ம ரைட் ஷோல்டருக்கு வலது கைக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இதுலேயும் வலிகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரியா ஒரு சைடில் வந்து சில நேரம் வந்து கால் கூட இழுக்குது இல்ல இது அதான் அதுக்கப்புறம் கீழே அப்படியே முதுகு தண்டு வடம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது உங்களோட நாடிகளை வந்து செக் பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு சிம்டம்ஸை கேட்டுட்டு சொல்ல முடியாது இதுல வந்து உங்களுக்கு காடியாட்டி மருத்துவ டாக்டர் பார்த்தேன் அவங்க பார்த்துட்டு வாத நீர் இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனா அவங்க வெறும் தைல மட்டும் யூஸ் பண்ண பண்ணக்கூடாது உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பாம்மா வாத நீர் இருக்கு வாதம் இருக்கு பட் அந்த வாதம் வந்து என்ன வாதம் கபவாதமா இல்லை வந்து பித்தவாதமானு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நேர்ல நாடி பார்க்கணும் கண்டிப்பா நீங்க வந்து நாடி பார்த்துட்டு உங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ரெமடி வந்து கியூர் கம்ப்ளீட் கியோரா கிடைக்கும் ஓகே ஸோ வீட்ல இருந்துகிட்டே ஏதாவது தைலம் மூலமா நம்ம சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்க டாக்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க கண்டிப்பாக நேரில் பார்க்கணும் உள் மருந்துகள் எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு உங்க கால் வரைக்கும் வந்துருச்சு இப்போ கைகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ தயவு செஞ்சு நீங்க எதற்கு மேலே தாமதிக்காம டாக்டர் நேரில் பாருங்க இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம சித்த மருத்துவம் சார்ந்த உங்களோட அத்தனை சந்தேகங்களுக்கும் டாக்டர் ராஜலட்சுமி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் நவீன் பாலாஜி ஹோபர் கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிட்ல இருந்து சித்த மருத்துவர் இருக்காங்க தொடர்ந்து நீங்க கேள்விகளை கால் பண்ணி கேட்கலாம் இது டாக்டர் ஆன் கால் பிரசென்டிங் பார்ட்னர் அனில் கோடுக்கட்டை மாவு பவர் பாய் சிந்தால் ஒரிஜினல் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம் வெல்கம் பேக் இது டாக்டர் ஆன் கால் பிரசென்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர் பை சென்தால் ஒரிஜினல் உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம் சித்த மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு டாக்டர் ராஜலக்ஷ்மி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் நவீன் பாலாஜி சோபர் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்லேருந்து இன்னைக்கு சித்த மருத்துவ நம்ம இருக்காங்க பட் சித்த மருத்துவம் சார்ந்தும் சரி ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்தும் சரி வர்மா மருத்துவ சரி என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் கூட இன்னைக்கு டாக்டர் நம்ம ஆலோசனை கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஸோ தொடர்ந்து

ம இந்த மூட்டு வலிங்கிறது ஒரு வாதம் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து பைல்ஸ் அதாவது ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது ஸோ இந்த நீங்கள் சொல்வீங்க டாக்டர் எப்பயுமே வந்து பைல்ஸ் வந்து பித்தத்தோட தொடர்புடையது தானே அப்படின்னு பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து வாதம் ஸோ ரெண்டுக்குமே காரணம் வந்து என்னென்னா வாதம் தான் ஸோ இவங்களுக்கு என்னென்னா புரொலாங்காக வந்து இந்த மாதிரி மழைக்கட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நீர்கள் இதெல்லாம் தேங்க ஆரம்பிக்கும் ஸோ இது மூட்டுகளில் போய் சேர்ந்துக்கிறப்ப வந்து மூட்டு வந்து வரும் அதே மாதிரி அபான வாயுன்னு கீழ் நோக்கி வந்து ஒரு வாதம் போகும் ஸோ அது வந்து போக முடியாமல் தடைப்படுறதால மேல் நோக்கி வளரும் மேல்நோக்கி வளர்கிறப்ப என்னன்னா எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ்லேயோ அங்கே போய் வாதம் வந்து தங்கும் ஸோ இதுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து கழிச்சல் மருந்து வந்து எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் வந்து இருக்கு ஸோ அதுலேயே உங்களுக்கு கழிச்சல் அதே மாதிரி என்னென்ன இந்த வாதத்தை கம்மி பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் உங்கள் பைல்ஸ்க்கும் அதுலயே மெடிசன்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அங்கேயும் சில செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஏன்னா எந்த ஒரு மெடிசன்ஸும் டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ அங்கே செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்கவுங்க உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிட் வந்து எப்படி எடுக்கணும்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனால் கழிச்சல் ரொம்ப முக்கியம் மலக்கட்டுங்கிறத இருக்கவே இருக்கக்கூடாது ஸோ ஆர்த்தோ கிட் இருக்கு முக்கியமான விஷயம் நீங்க நேர்ல பார்க்கலாம் உங்களோட உடல் தகுதிக்கு எவ்வளோ டோசேஜ் எந்த மாதிரி நேரங்களில் எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க யார் பேசுவீங்க சொல்லுங்க சார் என்ன கேள்வி உங்களோடது மேடம் மேரேஜ் பாண்டஸ் குழந்தை எல்லாம் ஓகே உங்க வயசு என்ன ஆகுது வைஃப் வயசு என்ன ஆகுது என்ன zdję чисர்.iries judiciary Ende春 முணியைத்தார் logrudgeكون refugees oyu sperm Labor אחரி § மறம vastly amplifyா அவ்வளவிர olduğ당히Next вот skirt override KendallbridgeAU śPr pulledtown eseуляр Ichему compensation� Nebraska ..ondern 우리iento Heil Obedate Sonra� ஓகே ஓகே affiliated lumière những groteえdy on...? О nicer segunda midline especific masses consomm plenty has become overseas debtor which disadvantage когда endless nein unlimited sum.. competitor với рекwah fingertip çıktı add company ஒன்று வந்து அதாவது அடைப்புனால வர்றது இன்னொன்னு அடைப்பு இல்லாம வர்றது அப்படின்னு இருக்கு ஸோ இந்த ரெண்டு வகையானல வந்து அடைப்பால வர்றது அப்படிங்கறது வந்து க்யூரபிள் அடைப்பு இல்லாம வர்றது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கியூர் பண்றது கஷ்டம் சோ நீங்க வெரிக்கோசீல் அப்படிங்கறது வந்து ஒரு அடைப்புனால வரலாம் பிளஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியால வரலாம் சோ இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதற்கு ஸ்பெசிஃபிக்காக மெடிசன்ஸ் இருக்கு சோ அசோஸ்போமியாவோ இல்ல அஸ்தனோ அசோஸ்போமியான்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஸ்பர்ம்ஸோட மொட்டிலிட்டி சரியா இல்லாமல் இருக்குது ஸோ இதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து தீர்வு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க வந்து ம மருத்துவர்களை சந்திக்கிறப்ப அவங்க இதுக்கெலாம் வந்து என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக இது பண்ணிக்காதீங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜீரோ கவுண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து சில ஆப்சிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டேஸ் பார்ப்பாங்க அந்த டேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கவுண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து ஏன்னா நார்மலாக வந்து ஒரு டுவெண்ட்டியாவது மேலுக்கு இருக்கணும் பட் ஆனால் இந்த மாதிரி டேஸில் நீங்கள் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஜீரோ தான் காமிக்கும் ஸோ இதில் வந்து இன்னொரு டெஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க ஃப்ரெக்டோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க அந்த ஃப்ரக்டோஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல பட் ஆனால் இந்த செவன் டேஸ் அப்சிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்க்குற டெஸ்ட் வந்து எப்பயுமே கரெக்டாக வந்து காமிக்காது ஸோ நீங்கள் மருத்துவர்களை வந்து சந்திங்க சந்திக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இந்த அசோஸ்பர்மியாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும் அந்த லெவல்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ நிறைய வாட்டி டாக்டர் அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் சில நேரங்களில் உங்களோட செமினிசஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து அப்டிரக்டிவ் அண்ட் நான் அப்ட்ரக்டிவ்னு இருக்குது ஸோ நீங்கள் நேரில் மருத்துவர்கள் பாருங்கள் இந்த வைரகோசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க வணக்கம் பேர் என்னங்க சரி டாக்டர் கவிதா முகத்துல உங்களுக்கு தான முகத்துல இருக்கு குத்து வணக்கம்மா உங்க வயது என்ன பதினெட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்லாம் இந்த தழும்பு வெள்ளை கலர்ல இருக்கா இல்ல கருப்பு கலர்ல இருக்கா

ஓகே ஓகே இது வந்து என்னென்னா பிம்பிள்ஸ் வந்திருக்கும் அந்த பிம்பிள்ஸ் வந்தோடனே நம்ம என்ன செய்வோம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பசல்லாம் வந்து பிதிக்கி விட்டுட்டு எடுக்கிறனால வந்து என்னென்னா அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு ஸ்கார் மாதிரி தழும்புகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆக்னி வல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போகிறப்ப வந்து சில இந்த மாதிரி தழும்புகள் வரும் நான் அதை நம்ம சும்மா கை வைக்கக்கூடாது முதல் முகத்தில் வந்து பிம்பிள்ஸோ இந்த மாதிரி வந்தால் கைகள் வைக்கக்கூடாது சரியா இதுக்கு வந்து நம்ம டாக்டர் நவீன் பாலாஜிஸ்லேயே வந்து ஃபேஷியல் கிட் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபேஷியல் கிட்டில் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கின்க்கு வந்து அந்த மாய்ச்சரைசர் எல்லாமே வந்து டோனர் எல்லாமே செட்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பா உங்க அந்த ஃபேஷியல் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டோனர் இந்த மாதிரி விஷயங்கள யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஃபேஸ்ல கை வைக்கணும் மத்த நேரத்துல ஃபேஸ்ல கையை வைக்க கூடாது சோ கை வச்சு சும்மா இருந்தாலே இந்த மாதிரி தழும்புலாம் வராது அப்படிங்கற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துறாங்க வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ குட் மார்னிங் லைன்ல இருந்து பேசலாம் பேர் என்னங்க பேர் ரம்யா ரம்யா கேள்வி ரம்யா எனக்கு இந்த உதட்டல வந்து இந்த கோட்ல வந்து வெள்ளை தழும்பா இருக்கு கேக்கலாம் வயசன்னாகுது உங்களுக்கு எனக்கு இட்ஸ் 26 கே கிள டாக்டர் ரட் வெ செட்ட்டிக்கலாம் உதடில இருக்கமா உதடல இருக்கா இருக்கா லிப் சென்டர்ல இருக்கா இல்ல இல்ல அந்த கோட் ஆமா அது ஓகே ஓகே எவ்வளவு காலமா இருக்கு போய் அந்த டாக்டர் சொன்னாங்க இல்ல மாதிரி இந்த டாப்லெட் சாமுங்க ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒரு ஹாய்மெண்ட் கொடுத்தாங்க அது போட்டும் கொஞ்சம் கூட கம்மியா உள்ள அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கு இல்லம்மா நீங்க ஏதாவது காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணீங்களா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணீங்களா இல்ல 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 கொஞ்ச நாளுக்கு முன்ன உச்சாச்சு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே ஓகே ஏன்னா சில வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு அலர்ஜி ஆகும் சோ அந்த மாதிரி அலர்ஜி ஆகும் அத தொடர்ந்து வந்து அந்த அலர்ஜியான அந்த ஸ்கின் மேல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை வந்து பாருங்கள் ப்ளஸ் அந்த மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா கிழங்கு மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா அதையும் தேனியும் கலந்து அந்த இடத்துல தொடர்ந்து போட்டுவாங்க அதுக்கு முன்னாடி அது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா திருப்பலாச்சூரை நம்ம வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா எடுத்து பஞ்சாலும் அந்த இடத்துல நல்லா தொடைக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ அதை நீங்கள் தொடர் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸை வந்து போடுங்க ஓகே ஸோ திருப்பலாச்சூரணும் அது அந்த வாட்டர் வாஷ் நல்லா ஹாட் வாட்டர்ல நீங்கள் அதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொடுக்கலாம் அண்ட் ஆல்சோ உங்களுக்காக டாக்டர் வந்து கிழங்கு மஞ்சள் ப்ளஸ் தேன் இதை நீங்கள் கலந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க வணக்கம் சொல்லுங்க யார் பேசுவீங்க டாக்டர் ஆன் கால் குட் மார்னிங் லைன்ல இருக்கீங்க பேசலாம் ஹலோ தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 அப்படிங்கிற இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் நிறைய இருக்கு முக்கியமான விஷயம் வந்து பெண்கள் சார்ந்த காரணங்கள் ஆண்கள் சார்ந்த காரணங்கள் இது இரண்டுக்குமான விளக்கங்கள் டாக்டர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க பட் கன்சீவ் வாரத்துக்கு இருக்கக்கூடிய பேசிக் பிரச்சனைகள்ல உடல் சார்ந்த தொந்தரவுகளில் இந்த சுகர் தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்றாங்க டாக்டர் இன்னொரு கேள்வி இருக்கு சப்போஸ் எங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தும் சரி தைராய்டு இருந்தும் சரி நாங்கள் சில மெடிக்கேஷன் மூலமாக நாங்கள் கன்சீவ் ஆகிட்டோம்னா நாளைக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வருமாங்கிற ரொம்ப அந்த அட்வான்ஸ் தாட் கூட எல்லாருக்குள்ளே இருக்குது ஸோ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் இவங்க அதை பற்றின ஒரு விளக்கம் ஆக்சுவலாக நம்ம டவின் டாக்டர் நவின் பாலஜிஸ் ஹாஸ்பிட்டல்லே இப்போ புதுசாக வந்து ஒரு விங் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது நேச்சுரல் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சென்டர் அதாவது பிறக்கிற குழந்தை வந்து குழந்தை இன்மைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம் ப்ளஸ் பிறக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு வியாதியும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது எனக்கு சுகர் இருக்குது என்னோட தாத்தாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது ஸோ அது குழந்தைக்கு வருமா அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் என்ன மாதிரி ஃபுட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி காமனாக வந்து பரவலாக இருக்கிறது வந்து என்னன்னா எபிஜோனம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற உணவு முறைகளுக்கும் நம்ம உடம்புல வந்து ஜீனில் வந்து ஒரு அகௌட்டி அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து இருக்குது இந்த ஜீன் வந்து ரொம்ப முக்கியம் எதற்கு அப்படின்னா நம்ம உணவு மூலமாக அதாவது பிற்காலத்துல வந்து நம்ம சந்ததியருக்கு வந்து எந்த நோயும் வரக்கூடாதுன்னு இந்த அகோட்டிங்கிற ஜீன் தான் வந்து என்னென்னா நம்ம அடுத்த நம்ம வர தலைமுறைக்கு நம்ம கொடுக்க போகிற மெயின் சொத்து ஸோ so, இந்த அகோட்டி ஜீன்ல வந்து என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள்ல வந்து அது வந்து மெத்திலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையான ஒரு சத்துக்கள் இருக்கிறப்ப அந்த ஜீன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா சப்போஸ் ஒரு தாய் வந்து கருத்தரிச்சிருக்கிறப்ப அவங்க என்ன வந்து உணவு எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்க குழந்தைகளுக்கும் வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க சத்துக்கள் வந்து கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டயபெட்டிக் மதர் என்னோடய குழந்தைக்கு வந்து டயபெட்டிக் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் மியூட்டிலேட்டட் அந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அதில் வந்து பிஸ்ஃபினோல் ஏ அப்படிங்கிற ஒரு வகையானது இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நார்மலாக என்னோட வந்து என்னோடய அகோட்டி ஜீன் வந்து என்ன இருக்கும்னா நான் மெத்திலேட்டடாக இருக்கும் அதாவது ஒரு எல்லோ கலரில் இருக்கும் ப்ளஸ் அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் டயபெட்டிக் வரக்கூடிய சான்சஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது எடுக்கிறப்ப என்னென்னா அடுத்து என் குழந்தைக்கு நான் கொடுக்குற அந்த அகோட்டி ஜீன் எப்படி இருக்கும்னா அதுவும் வந்து குண்டாவும் அண்ட் தென் எல்லோ கலர் அண்ட் தென் வந்து அந்த ஒபிசிட்டியோ இல்லை டயபெட்டிக்கோ இதை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அதை வந்து மியூத் மெத்திலேட்டட் பண்ணணும் ஏன்னா எனது வந்து நான் மெத்திலேட்டடா இருக்கு அது மெத்திலேட்டட் பண்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஸோ அந்த உணவுகளுக்கு தான் இந்த மாதிரி கேழ்வரகு கம்பு அதே மாதிரி இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கிறப்ப என்ன பண்ணோம்னா சப்போஸ் என்னோட ஜீன் வந்து அகௌட்டி ஜீன் நான் மெத்திலேட்டடா இருந்தா கூட என்னோட குழந்தையோட ஜீன் வந்து மெத்திலேட்டட் ஆகும் ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வராது இதுதான் வந்து எபிஜோனம் சோ இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்றப்ப வந்து எல்லாமே நார்மலா இருக்கும் இன்று எழுபது ஆண்டுகள் வந்து நம்ம விளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றாலும் என்ன பண்றோம்னா உணவு முறை வாழ்க்கை முறை இதால வந்து அடிமைப்பட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்பாங்க வர போது பக்கத்துல இதுல இருந்தும் கொஞ்சம் சுதந்திரம் பெறலாம் அப்படிங்கற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க சோ அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெள்ளை உணவுகள் அதாவது வெள்ளையருக்கான உணவுகள்ல இருந்தும் கொஞ்சம் விடுதலை பெற்றா இந்த சர்க்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகளும் சரி உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளும் சரி இதுவும் வந்து நம்ம நாட்டுல குறையும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க சோ முக்கியமா பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகும் போது இந்த ஹைரிஸ்க் அப்ஸ்ட்ரீட்டிக்ஸ் சொல்றாங்க அதுக்கு குழந்தை பேர் வந்து பிரசவம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதை தடுத்துடலாம் பட் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்ததுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அதோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அதோட ஜீன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதற்கான விஷயம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஆரம்பிக்குது ஸோ அழகான ஒரு ப்ரெக்னென்சி டயட் சார்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் டாக்டர் பார்த்து கரெக்டான உணவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியமான ஒரு சமூகம் நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு சரி இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம் இது டாக்டர் ஆன் கால் ப்ரெசென்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கத்தை மாவு பவர்ட் பாய் சிந்தால் ஒரிஜினல் thank you

ஆமாங்க ஓகே சரி ஓகே கிராஜுவலா உடம்பு வந்து வெயிட் போடுது அப்படிதானே ஆமா வெயிட் கம்மியா இருக்கு ஏன்னா பூப்பு சுழற்சி யாருக்கெல்லாம் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இதாகுமோ கண்டிப்பா வந்து அவங்க உடம்புல வந்து என்னன்னா பாடி வெயிட் வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க உணவு முறைகள்ல மாற்றம் இருக்கணும் பிளஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்குவாங்க அதாவது ஸ்ட்ரெஸ்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்கா இந்த வேர்டை வந்து இன்னைக்குதான் நான் ரொம்ப காயின் யூஸ் பண்றோம் பட் அந்த காலத்துலுமே இருந்தது பட் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதை பெரிய பெரிய விஷயமா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்க மற்ற வேலைகளை வந்து செய்வாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம உட்காந்து மூளை மட்டும் தான் திங்க் பண்ணுதே தவிர உடம்பு அந்த இடத்துலேயே தான் நம்ம உட்காந்துருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம தோழர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய தோழர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி போட்டு மண் குனிஞ்சு நவாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க முட்டி போட்டு சோசிரம் பண்ணுவாங்க நம்மளும் வந்து தோப்புக்கரணம் போடுவோம் ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம தொடை மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அதே மாதிரி நம்ம வயிற்று பேசிகளும் வந்து என்னென்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது இன்றைக்கி அது வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது உட்காந்தே இருக்கும் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாக்கிங் போகிறோங்கிற பேரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து சோஃபாலேயே உட்காந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்து மாற்றுங்க உணவில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சமையலுக்கு வந்து நல்லெண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெயும் வந்து பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி எள் உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து எள் வந்து எடுத்துக்கோங்க எல் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ்க்கு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து சிக்ஸ்த்துலேருந்து ஃபோர்டீன் டேத் வரைக்கும் வந்து நம்ம முன்னாடியே நம்ம கூறியபடி வந்து உளுந்து கஞ்சி உளுந்து களி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் வெந்தய கஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்கள் பூப்பு சுழற்சி வந்து நார்மலாகும் அதே மாதிரி கல்யாண முருங்கை சாறு அது டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டென் எம்எல் எடுத்துக்கோங்க ப்ளஸ் நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க நாளைக்கு நம்ம டாக்டர் வந்து திருப்பூர் வராரு ஸோ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் டாக்டர் நவீன் பாலாஜி நாடி வந்து பரிசோதிச்சுட்டு மரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பூப்பு சுழற்சியும் ஆயிரும் ப்ளஸ் இப்போ நம்ம யூஷுவலாக இப்போ நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க இன்ஃபர்டிலிட்டி நேச்சுரல் இன்ஃபர்டிலிட்டி விங்கில் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து நல்லபடியாக வந்து ஒரு அழகான அறிவான நோய் இல்லாத குழந்தை வந்து பிறக்கும் ஓகே ஸோ கவலை வேண்டாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த டயட் சார்ட் ஒன்று டாக்டர் கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் வந்து இது கவனிக்கல அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் என்ன அடுத்த ஃபைவ் டேஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்மளோட புதியுகம் டாட் டிவி இந்த இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்மளோட எபிசோட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் உங்களோட மருந்துகள் உங்கள் கேள்விக்கான பதில்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி அதாவது ரீப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுவீங்க வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசலாம்

உடனே அம்மாவாசையால் வருதா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இந்த நேரத்துல வந்து எப்படி இருக்கும்னா அந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தியும் அந்த நிலாவுக்கும் அந்த புவியீர்ப்புக்கும் சில வேறுபாடுகள் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம உடம்புல வந்து அந்த வாத பித்த கபம் மூன்றும் வந்து வேறுபடும் ஸோ உங்கள் உடம்புல வந்து எந்த குற்றங்கள் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி தழும்புகள் அப்படி வருது நீங்கள் தழும்புகள்ங்கிறது வந்து ரேஷஸ் மாதிரி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த கிராவிடேஷனல் புல்லுக்கு ஏற்றாப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கின்லேருந்து சில வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆன்டி அ அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வெளியேறும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தடிப்புகள் இந்த மாதிரி வந்து உருவாகுது ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்டெர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் ஸோ பீரியாடிக்காக நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறப்ப வந்து இது நார்மலாகிடும் அதனால தான் சொல்லுவாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்காதீங்க அப்படின்னா ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் காண்டாக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக வரும் கண்டிப்பாக நீங்க மருத்துவர்களை ஆலோசிங்க ஆலோசிக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக தீர்வு கொடுப்பாங்க ஸோ அலர்ஜி சார்ந்த இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்டர்னல் மெடிசின் செலுத்துக்கிட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க குட் மார்னிங் பேர் என்னங்க நாங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுகிறோமா நாகவள்ளி பேரு சொல்லுங்க நாகவல்லீங்க பையனுக்கு சொல்லுங்க பையன் வயசு என்ன ஆகுதுங்க பதினெட்டு வயசு ஆகுது என்ன தொந்தரவு டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க

பிளஸ் நீங்க இப்ப வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா பையனோட கை காலில் வேர்க்குது அப்படின்னு யூஸ்வலா பதினெட்டு வயதுல வந்து ஆண்களுக்கு வந்து உடம்புல வந்து சில ஹார்மோன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பாடி ஹேர்ஸ் வந்து வெளியே வரும் ஸோ வர்றதுக்காக அந்த ஹேர் போர்ஸ் எல்லாம் வெளியே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்வெட்டிங்ஸ் தான் வரும் யூஸ்வலாக மேல்கு ஸ்வெட்டிங் எதுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய அறிகுறி தான் தான் வந்து அந்த வயசு பையன்களுக்கு வந்து கை காலு இதெல்லாம் வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும் பிளஸ் உங்களுக்கு உள்ளங்கை உள்ளங்கால் வந்து வேர்க்குது அப்படின்னா அவருக்கு வேற மனதளவில் ஏதாவது டென்ஷன்ஸ் இருக்கும் அந்த டென்ஷனால் வந்து இந்த மாதிரி வேர்க்கும் அதை வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதற்கு வந்து என்னென்னா நீங்கள் வெளியில் வேர்க்குறதுக்கு கவலைப்படாதீங்க அது அந்த அந்த ஹேர் நார்மல் நார்மலாகிறப்ப அது நார்மலாகிடும் ப்ளஸ் உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வேர்க்குதுன்னா அவருக்கு தூக்கம் நல்லா இருக்கணும் ஸோ அவர் தூக்கத்தை வந்து நெறிப்படுத்தணும் அவருக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கசகசாவை வந்து நைட்டை அரைச்சி கொடுங்க பாலில் கொடுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அவர் தூக்கம் நல்லா ஆகுறப்ப அவருடைய மென்டல் அந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு ஏதாவது சில வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தால் தான் கண்டிப்பாக வரும் அது குறைய ஆரம்பிக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா வரப்ப என்ன பண்ணுங்க குளிர்ந்த நீர்ல வந்து இந்த கை இரண்டு கைகளையும் அதே மாதிரி இந்த பாத பாதத்தையும் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ் வந்து நடக்கும் சோ அந்த மாதிரி நடக்கிறப்ப இந்த ஸ்வெட்டிங் வந்து கண்டிப்பா குறைஞ்சிருங்க ஓகே டாக்டர் உங்க கேள்விக்கு முழுவதுமான விளக்கம் குடுத்துருந்தாங்க டாக்டர் ஆன் கால் வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ நான் ஜோதி சொல்லுங்க ஜோதி என்ன கேள்வி உங்களோட யாரு என்னோட வயசு முகத்தி யாரு டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஜோதி சொல்லுங்கம்மா அம்மா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவே மூச்சு இழுத்து இழுத்து விடுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இழுத்து இழுத்து வருது அது அது தெரியல ரொம்ப இதா என்ன பிரச்சனைன்னு தெரியல விட நைட்டு வந்து நைட்டு தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கும் போது நல்ல முதுகெல்லாம் நல்லா புடிச்சுக்குதுங்கம்மா வேஸ்ட்ரபிள் மாதிரி இருக்கு ஆனா இப்படி நெலிஞ்சாலே அப்படி சும்மா உடம்ப அசச்சாலே

அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றில் வந்து அல்சரேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ஜா இருக்கு சான்சஸ் இருக்கு அதாவது உள்ள கேஸ்ட்ரிக்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் அது கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா அந்த வாதம் வந்து இழுத்து பிடிச்சு கொள்றதுனால உங்களால் மூச்செல்லாம் விட முடியாது ப்ளஸ் அது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது நீங்கள் வச் சொல்கிறத பார்த்து இன்னொரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசஸ் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் அதுலேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ லங்ஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருந்தது அப்படின்னா அப்பையும் மூச்சு பிடிச்சிக்கும் அதே மாதிரி முதுகு வலி வரும் மூச்சு விடுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது உங்களோட நாடிகளை பரிசோதிக்காமல் வந்து நம்ம எதையும் வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவு இரவு வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதை மென்று சாப்பிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கோங்க அதை எடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாதம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் பிளஸ் லங்ஸ்லயும் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் ரிலீஸ் ஆகும் ப்ளஸ் நீங்க பழனில இருக்கறனாலே இன்னைக்கு மாலை வந்து நான்கு மணிக்கு மருத்துவர் வந்து டாக்டர் நவீன் பாலாஜி பழனி வராரு சோ அதுல வந்து நீங்க நாடி பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இது லங்ஸோட எனர்ஜி லெவலா இல்ல ஸ்டமக்கோட எனர்ஜி லெவலான்னு தெரிஞ்சிடும் அப்போ ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் குடுத்துருந்தாங்க டாக்டர் ஆன் கால் வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹே ஹலோ மேடம் ஹைதராபா சுதா பேசுறேன் சுதா சொல்லுங்க சுதா யாருக்கா கேக்கணும் எங்க பொண்ணு மேடம் அவளுக்கு வயசு பதிமூணு ஆகுது என்ன கேள்விமா தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேக்கலாம் நீங்க

யூஷுவலா வந்து என்ன இருக்கு ஆ ஆ இந்த வாட்ச் கட்டற இடத்துல தானமா ஆமா மேடம் ஆ ஓகே இத வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படினு சொல்வாங்க சரியாமா ஓகே மேடம் சோ இதுல வந்து என்ன அப்படினா அந்த உள்ள இருக்க வந்து எலும்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பிளஸ் என்னன்னா அவங்க ஏதாவது என்ன ஏதாவது விளையாட்டு விளையாடுவாங்களா இல்லங்க மேடம் அப்ப 9th கிளாஸ் படிக்கிறா அந்த மணி அந்த கட்டல் ஒரு மாதிரி கட்டி மாதிரி பாத்தீங்க அதுக்கு நடுவுல இருக்கும் அது ஏனா குழந்தைக்கு வந்து ரொம்ப எழுதுகிற ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து என்னென்னா குழந்தைகள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு வந்து சத்தே கிடையாது அதனால அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த வழிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கும் பட் அந்த குழந்தை வந்து விளையாடாத குழந்தை அப்படிங்கிறப்ப இந்த கார்பட்டனல் சிண்ட்ரோம் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப இதாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸை பாருங்கள் பார்த்துட்டு அந்த கார்பட்டனல் சின்ட்ரோம்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ஏதாவது தைலங்கள் மாதிரி எடுத்துக்கலாம் ப்ளஸ் உணவு முறையில் வந்து என்னென்னா பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பச்சரிசி வந்து ஒரு அஞ்சு கிராம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க பச்சை பயிறு வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் லைட்டாக வந்து வ ரோஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் வச்சுட்டு நல்லா ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா சுத்தமான காட்டன் துணியில முடித்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு மண்பானையில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த தண்ணியில வந்து இந்த முடிச்ச வந்து உள்ளே டிப் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி வரும் இந்த கஞ்சியை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு வந்து தசை பலம் வந்து கம்மியாக இருக்குது அடிக்கடி கைகால் வந்து வலிக்குது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி உணவை கொடுக்குறப்ப குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வழிகள்லாம் இருக்காது ஸோ பேர்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்ச முட்டி கஞ்சின்னு இருக்குது ஸோ முட்டியெல்லாம் நல்லா கிட்டியாயிடும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நல்லா அவங்களோட வேலைகளை அவங்க செய்ய முடியும் ஹோம்ஒர்க் எவ்வளவு பெரிய பேர்டுங்க எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இந்த காலக்கட்டத்தில் ஸ்கூலில் எல்லாம் ஸோ ஹோம்ஒர்க்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட ஒரு சிறிய பிரேக்குக்கு போயிடலாம் இது டாக்டர் ஆன் கால் ப்ரெசென்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பாய்ஸ் இன் தால் ஒரிஜினல் வெல்கம் பேக் இது டாக்டர் ஆன் கால் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பாய் செந்தல் உங்களோட கேள்விகளை தொடர்ந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இன்னைக்கு சித்த மருத்துவம் சார்ந்த உங்களோட சந்தேகங்களுக்கு டாக்டர் ராஜலக்ஷ்மி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹோம கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து சித்த மருத்துவம் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 அப்படிங்கிற வணக்கம் டாக்டர் ஆன் கால் சொல்லுங்க வணக்கம் சார் பேர் என்னங்க

உடம்பு வலியும் பயங்கரமா வந்து மூச்சு விட சிரமமா இருக்கு அப்புறம் சின்ன சின்ன வந்து அஜீரண கோளாறு இருக்கு வயசுல ஓகே இப்ப மெயினா உங்களுக்கு பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து அஜீரண கோளாறு தான் அந்த அஜீரண கோளாறால தான் வந்து சரியா வந்து சாப் நேரத்துக்கு வந்து பசிச்சு சாப்பிட்றது கிடையாது சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து நீங்க பசி இல்லாதப்ப சாப்பிடுவீங்க அந்த நேரத்தில் சாப்பிட்றப்ப வந்து அந்த செரிமான சுரபிகள் என்சைம்ஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகாது ஸோ அந்த மாதிரி செக்ரீட் ஆகாத மா என்ன ஆகும்னா அந்த வில்லை அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன செய்யும் சத்துக்கள் வந்து சரியாக உறிஞ்சாது உறிஞ்சாதப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு மலக்கட்டுக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் உடம்புக்கும் தேவையான சத்துக்கள் வந்து இருக்காது ஸோ இதை தொடர்ந்து வந்து என்னென்னா உடம்புல அங்கங்கே வாதம் இருக்கும் ஏற்படும் கைகால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மயக்கம் இருக்கும் தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது சோ ஒரே பிரச்சனை என்னன்னா பசிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுற நேரத்துல சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் சோ நம்ம திருவள்ளூர்ல நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு அங்க போய் டாக்டர்ஸை பாருங்க உங்க செரிமானத்தை முறைப்படுத்திட்டா உங்க பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஓகே சோ உங்க வயிறு பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ப்ராப்ளம் சால்வ் அப்படிங்கற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் பேருனுங்க என்னங்க சரண்யா மேடம் ஹாய் சரண்யா யாருக்கா கேட்கணும் எனக்காக தான் ஓகே என்ன வைஸாக இருக்கீங்க

ஸோ அந்த நாட்கள் வந்து தள்ளி போகிறப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த கரும் வந்து லேட்டாக வந்து ரிலீஸ் ஆகி வரும் ஸோ அந்த வர்றப்ப இன்னும் அந்த ஹார்மோனல்ஸ் எக்ஸ்டர்னல் பா ரொம்ப ஓவர் பேர்டன் ஆகுறப்ப வந்து என்னென்னா அவங்களுக்கு ஹெவி ஃப்ளோ வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வர்றப்ப வந்து வரட்டும் ஃப்ளோ வந்தால் தான் வந்து அந்த வேஸ்ட்டாக இருக்க முன்னாடி இருக்க அந்த டெப்ரிசுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வெளியே வர்றதுக்காக தான் அந்த ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக நம்ம அப்படியே ஃப்ளோ வந்துடட்டும் அப்படிங்கிறத விட முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அனிமிக்காகக்கூடிய ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸ்லோ ஃப்ளோ ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க பட் ஆனால் ஃப்ளோ இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் கரும்பு சாறு கண்டிப்பாக வந்து நூறு எம்எல் சாறு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாதுளம் பழம் பிஞ்சு பழம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து என்னென்னா அதோட உள்ள வந்து எல்லோ கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதையும் இந்த மாதுள விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நல்லா அரைச்சு ஜூஸாக குடிங்க அதே மாதிரி வாழைப்பு வந்து மட்டை மட்டையாக இருக்கும் அது மட்டை மட்டையாக இருக்கிறது வந்து ஒரு மட்டையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளோரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பூக்கள் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் லைட்டாக வந்து அரைச்சிட்டு கற்கம் ஒரு ரவுண்டாக வந்து முழுங்கணும் அதாவது ஒரு வேலைக்கு வந்து ஒரு அந்த மடல் ஸோ அப்போ காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட் ஒன்று அந்த ஃப்ளோ நிற்கிற வரைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க கருப்பு பன்னீர் திராட்சை கொட்டையோடு இருக்கும் அதையும் வந்து என்ன செய்யுங்க ஜூஸ் எடுத்துக்கொடுங்க இந்த நாளையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாளும் ஃபாலோ பண்ணால் எனக்கு ஃப்ளோ க குறைஞ்சிருமா மேடம்னா கிடையாது அந்த தேவையில்லாத டெப்ரிஸ் போகும் ஆனால் அந்த ஃப்ளோ போகிறதுனால நீங்கள் அனிமிக்காவோ இல்லை டயர்ட்னஸோ ஆகாமல் இருப்பீங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் சைக்கிள் வந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முடிஞ்சிட்டு அடுத்த பூப்பு சுழற்சி வர்றப்ப வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன பண்ணிடணும்னா நம்ம கல்யாண முருங்கை இலை சார் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் டே வந்து டென் எம்எல்ஏ எடுத்துக்கோங்க அது நார்மலாக இருக்கும் செகண்ட் டே வந்து மலைவேப்பிலை சாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைவேப்பிலை சாறு வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து என்ன பண்ணுங்கள் அஞ்சு மிளகு நுணுக்கி அதில் போட்டுட்டு அதே மாதிரி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் பவுடர் பண்ணி அதில் போட்டுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஃபைவ் ஓ கிளாக்கில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெயினாக வந்து இதில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இந்த மெனரேஜியா டிஸ்பெனரியா மெட்ரோஜியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது பெரும்பாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் ஓகே ஸோ ப்ராப்பராக நீங்கள் இந்த டயட் முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியை சொல்லியிருந்தாங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன சத்தான உணவுகள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறோம் அண்ட் மருந்துகளும் டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு எப்பவும் போல் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் பட் இன்னைக்கான நேரம் முடிய போகுது பட் அதற்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஒரு சில விளக்கங்கள் கேட்கிக்கலாம் டாக்டர் இப்போ இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டிலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆட்டோ அது இதெல்லாம் எங்கே கிடைக்கும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ நீங்கள் விளக்கங்களோட முடிச்சிக்கலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹாஸ்பிடல் நீங்கள் ஆர்த்தோ கிட் அப்படின்னு வேணும்னா நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ்லேயே வந்து என்னென்னா நீங்கள் கீழே அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு எந்த கிட்ஸ் வேணுமோ அந்த கிட் வந்து உங்களுக்கு வீட்லேயே வந்து அனுப்பிவிட்டு ப்ளஸ் அதுக்கு அந்த கிட் வந்து மட்டும் கொடுக்கறது கிடையாது அது வந்து டாக்டர் ஃபாலோ அப் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாக்டர் வந்து அசைன் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் இந்த கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன டோஸ் எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கிறப்ப என்னென்ன மெடிசன்ஸ் வந்து கூட எடுக்கலாம் ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் நான் இந்த சில அலோபதி ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கினேன் இதெல்லாம் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க உங்கள் டயட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ வந்து புதுசாக வந்து திருத்தணியில் வந்து கம்மிங் வந்து வெனஸ்டே செவன்டீன்த் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் அதே மாதிரி டுவெண்ட்டி செகண்ட் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து கள்ளக்குறிச்சிலையும் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களை வந்து நீங்கள் நேரில் சந்தித்து உங்கள் நாடியை பரிசோதித்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுக்கலாம் அதே மாதிரி ஆர்டிசம் கேன்சர் அதே மாதிரி ரீனல் ஃபெயிலியர் ரொம்ப அக்யூட்டாக இருந்தாலும் சரி க்ரானிக் ஸ்டேஜாக இருந்தாலும் அதற்கும் இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை இதற்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களோ வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன மருந்துகள் கொடுக்குறாங்களோ என்ன மருத்துவ முறை பார்ப்பாங்களோ அதை வந்து இலவசமாக பார்க்குறாங்க ஓகே சோ இலவசமாகவும் பயன்பெறலாம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்பாங்க வசதி இல்லைங்க அதனால நாங்கள் இதெல்லாம் ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்வீங்க பட் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நோய்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினம் தினம் டாக்டர்ஸோட நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் சொல்லிக்கிறேன் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை ஆன் கால் இட்ஸ்லாக்டர் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர் பாய் al original.